Hello viewers, I am Aitli. In 8th max numbers exercise 1.2 order 8th sum in the video la paakalam. Question paarenga, simplify nu koduthirukanga. Simplify na just solve pandradam. 1 by 2 plus 3 by 2 minus 2 by 5 divided by 3 by 10 into 3 and show that it is a rational number lies between 11 and 12. So idu oru varadha answer vandu 11 and 12 ku nadula iruka oru rational number abindrathu solla prove pannanum nu sollirukanga. First, கொடுத்திருக்க நம்பர் பாத்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் டிவைடு மல்டிப்ளை எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே இருந்தா நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட் போர்ட் மாஸ்ன்ற ஒரு ரூல். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் நம்ம பண்ணணும்ன்றது ரூல். இது பிராக்கெட் ஆஃப் மல்டி டிவிஷன் மல்டிபிளிகேஷன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் எது ஃபஸ்ட் வருதோ அது பண்ணணும். இப்போ பிராக்கெட்டுன்றது பிராக்கெட் இருந்தால் பிராக்கெட் தான் முதல்ல பண்ணணும். ஸோ 1/2 எழுதிக்கோங்க, ப்ளஸ் எழுதிக்கோங்க. பிராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணுறதா இருந்தால் நான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எழுதிக்கிறேங்க. பிராக்கெட்டில் உள்ளது அடிஷன் சாரி சப்ராக்ஷனில் இருக்குது. சப்ராக்ஷன் சால்வ் பண்ணதாக இருந்தால் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். அப்படி டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்க்கு நியூமரேட்டருக்கு கிராஸ் மல்டிப்ளை டினாமினேட்டர் ரெண்டும் மல்டிப்ளை. இப்போ பாருங்கள் 1/2 ப்ளஸ் 5 3s are 15 மைனஸ் 2 2s are 4 பை 5 2s are 10. இப்போ டிவைடட் 3 by 10 இன்டூ 3. இப்போ ப்ராக்கெட் நான் வந்து சால்வ் பண்ணிட்டேன், ஒரே நம்பர் ஆயிடுச்சுன்னா ப்ராக்கெட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு ப்ராக்கெட் நான் இப்போ ஆட் சப்ராக்ட் பண்ணிட்டனாலே எனக்கு சால்வ் ஆகிடும். அப்போது ஒரே நம்பர் எழுதிக்கலாம். இப்போ 15 - 4 பாருங்கள், 15 - 4 வந்து நம்மளுக்கு 11 வருது. 11 கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு தான், அதனால் ப்ளஸ்ஸே வெளியிலேருந்து 11 by 10. இப்போ ஒரு நம்பர் ஆகிடுச்சு, அதனால் நான் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் எனது ப்ராக்கெட் சால்வ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது டிவிஷன். ஸோ டிவிஷன் இருக்குது, டிவிஷன் நம்ம சால்வ் பண்ண முடியாது, அதனால் இதை என்ன பண்ண போகிறோம்னா நான் மல்டிப்ளையில் மாற்றிட்டு இதை நான் ரெசிப்ரோக்கில் எழுதிப்பேன். மல்டிப்ளையில் மாற்றினாலே டிவிஷனை கூட இருக்க நம்பர் பக்கத்தில் இருக்க நம்பரை நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதணும் இன்டூ 3. இப்போ பாருங்கள், இப்போது டிவிஷனும் மல்டிப்ளை இருந்தால் அதுதான் சால்வ் பண்ணணும். ஸோ டிவிஷன் கிடையாது, இப்போ எல்லாமே மல்டிப்ளை தான் நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணணும். மல்டிப்ளையில் இந்த மூணுமே இருக்குது, இது இதோட மல்டிப்ளை இருக்குது, இது இதோட மல்டிப்ளை இருக்குது. அப்போ இந்த மூணு நம்பரில் நம்ம மல்டிப்ளை சால்வ் பண்ணிக்கலாம், அப்புறம் தான் அடிஷனுக்கு போகணும். ஸோ சால்வ் பண்ணும்போது என்ன, நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளையை பொறுத்த வரைக்கும் சேமாக இருந்தால் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இது 10 டேபிள்ஸில் போகணும், 10 1s are 10, 10 1s are 10. இது 3 டேபிள்ஸில் போகணும், 3 1s are 3, 3 1s are 3. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 ப்ளஸ் 11 இருக்குது. இப்போ அடிஷன் பண்ணுறதா இருந்தால் இது எல்சிஎம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக ஒன்று சொல்கிறேன், 11 ஒரு ஹாஃப் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படின்னா இது என்ன வரும்னா 11.5 தான் வரும். 11 ஒரு ஹாஃப் ஆட் பண்ணுறது 11.5. ஸோ இது எல்சிஎம் எடுத்து பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ ஒரு ஹோல் நம்பரோட ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் ஆட் பண்ணுறதா இருந்தால் மிக்சட் ஃப்ராக்ஷனாக நீங்கள் இதை எழுதிக்கலாம். ஸோ 11 1/2 தான் ஆன்சர். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இட்ஸ் அ ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் 11 and 12 கேட்டிருக்காங்க. 11.5 இருக்குது, 11.5 கண்டிப்பாக 11 and 12 நடுவில் தானே இருக்கும். தேர் ஃபோர் 11 1/2 இஸ் அ ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் 11 and 12. ஸோ 11 12 நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.